அதாவது இலவசம் கொடுக்குறதுல ரெண்டு விதம் இருக்குது எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்துறது இன்னொன்று தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறது இப்போ இலவச பேருந்து கொடுக்குறோம் இலவச பேருந்து மகளிர் கொடுக்குறோம்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி ஒரு விளைவு நடந்திருக்கு இன்றைக்கி இந்த கிராம சபை கூட்டம் இப்போ தென்காசியில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் அங்கே கலெக்டரே சொல்லியிருக்காரு இலவச பேருந்து கொடுக்குறதுனால பல கிராமங்களுக்கு பேருந்து சேவையை துண்டிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க எங்கள் கிராமத்துக்கு பேருந்து வரலைன்னு அதற்கு அவர் கலெக்டர் சொன்ன பதில் வந்து மகளிர் பே மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்குறனால நஷ்டத்தில் போகுது போக்குவரத்து கழகம் அதனால் எங்களுக்கு பல கிராமத்தில் நாங்கள் சேவையை துண்டிக்க வேண்டியதாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம் அதே நேரத்தில் பிஜேபி இருந்தாலும் கூட

பிலோ லைனுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஏமாத்துறது இல்லை யாருக்கு தேவையோ யாரு வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ மூணு மூணு சிலிண்டர் இலவசமாக லைன் கீழே இருக்கவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாநில அந்த கேள்வி ஒரு நல்ல கேள்விதான் அதாவது வந்து ஒரு ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்றதை விட பிலோ பாவர்ட்டி லைன் காங்கிரஸ் சொன்னா பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லை இடையில ஒரே ஒரு ஒரு பதினாலு மாசம் அவங்க ஒரு வருஷம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாங்க அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்றதுல மக்கள்கிட்ட பார்வை ஒன்றாக இருக்கும் ஆனால் இப்பயும் நீங்கள் ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு நான் வந்து இந்த இலவசமெலாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னு பாருங்கள் எழுபது வருஷமாக காங்கிரஸ்னால் செய்ய முடியாது பத்து வருஷத்தில் ஏதோ நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே நாளில் எல்லாம் மாற்றம் வராது படிப்படியாக தான் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்திட்டு வருவாங்க இப்போ கர்நாடகாவில் மூணு மூணு மூன்றரை வருஷம் ஆச்சு அதுலேயும் கொரோனாவில் பாதி காலம் போயிடுச்சு அந்த பொருளாதாரத்திலேருந்து மீண்டெழுந்த வேண்டிய சூழல் இருக்குது இப்போ மக்களுக்கு தேவை இருக்குது அதை பார்த்து கொடுக்குறாங்க அதுதான் இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ எப்படி தயாரிச்சிருக்காங்கன்னா மக்களுக்கு என்ன தேவைங்கிறத களத்தில் போய் ஆராய்ச்சி செஞ்சு யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி கொடுக்குறாங்க இப்போ இதில் இல பிஜேபியோட இதில் பல இலவசம் நிறையாலாம் ஒன்றுமே இல்லை காங்கிரஸ் சொன்ன மாதிரி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி விதைக்கலை அதாவது இங்கே இங்கே நம்ம திமுக திமுக சொல்லி ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்கல செப்டம்பரில் கொடுத்தாதான் உத்தரவாதம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் என்ன ஆகும் தெரியல ஒரு ரெண்டு மாசம் கொடுக்கலாம் அப்புறம் நிதிநிலை காரணம் காட்டி இது எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்ற எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் நிறுத்தப்படலாம் கேட்டா நிதிநிலை காரணம் அப்படின்னு சொல்லக்கூடும்

காங்கிரஸ்க்கு சித்தராமையா லீடில் இருக்கார் பல அந்த சர்வேஸ் எல்லாமே வந்து இப்படி போகிற போக்கில் எடுக்கலை அது எல்லாத்துலேயுமே டீட்டெயில்டாக அவங்க ஒவ்வொரு இதில் தான் எடுத்திருக்கிறாங்க அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் கரப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாப்புலர் ஃபேஸில் சித்தராமையாவுக்கு தான் அதிக இடம் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரப்ஷனில் வந்து காங்கிரஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் பிஜேபிக்கு ஃபிஃப்டி நைன் மதசார்பற்ற தளமுக்கு மூன்று சதவீதம் இது எல்லாமே சதவீத அடிப்படையில் நெப்போட்டிசத்துக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து தேர்ட்டி பிஜேபிக்கு ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் ஜேடிஎஸ்க்கு வந்து எட்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு முப்பது சதவிகிதம் பிஜேபிக்கு ஐம்பது சதவிகிதம் இது ஜேடிஎஸ்க்கு பன்னிரெண்டு சதவீதம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இரண்டு நாட்களாக பிரதமர் அதை தான் பேசுகிறார் ஆனால் அந்த என்டிடிவியோடு சேர்ந்து சிடிஎஸ்ஐ சேர்ந்து எடுத்த அந்த சர்வேயில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து காங்கிரஸ்க்கு நாற்பத்தி ஏழு சதவிகிதமும் பாஜகவுக்கு முப்பத்தி ஏழு சதவிகிதமும் ஜேடிஎஸ்க்கு பதினான்கு சதவிகிதமும் அந்த மக்கள் வாக்களிக்கிற மக்கள் கர்நாடகாவில் கொடுத்துருக்குறாங்க இந்த சர்வேயை எப்படி பார்க்கறது இல்லை இது எந்த மக்கள்கிட்ட எந்த இடத்துல இன்னும் தெரியல இப்போ நீங்கள் இது குறிப்பாக அந்த நெப்போட்டிசத்தை பற்றி எடுத்தோம்னாலே தெரியும் மற்றது எப்படி உண்மையாக பொய்யானு இப்போ பிஜேபியில் வாரிசுகள் இருக்காங்கலாம் இருக்காங்க நான் வாரிசுகள் வரது தப்பு இல்லை வாரிசுகள் மட்டுமே வா அதிகாரத்துலையும் த கட்சியோட க தலைமையிலையுமே இருக்கிறது தான் தப்பு ஜேடிஎஸ்க்கு எப்படி அது குறைவாக கொடுத்தாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது அப்போ அதை வச்சே சொல்லலாம் மற்ற கருத்துக்கான அளவுக்கு வச்சு அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க அதான் நான் சொன்னேன் இப்போ நீங்கள் ஒரு கட்சியும் அவங்களே ஒரு குடும்பமே வச்சுக்கிறாங்க ஆட்சியும் ஒரு குடும்பமே வச்சுக்கிறாங்க அதை அதை தான் வாரிசு அரசியல் அதை தான் எதிர்க்கிறோம் அதே மாதிரி இப்போ இந்த இலவசத்துக்கு வருவோம் இலவசத்தை பொறுத்தளவுக்கு மக்க பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கவங்களுக்கு இலவச தானியம் கொடுக்குறாங்க ஐந்து கிலோ மா மாதம் மாதம் கொடுக்குறாங்க இது ரொம்ப அத்தியாவசியமான தேவை அதை அதை வந்து அதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து வீடு பெண்களுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குற எல்லாருக்கும் கொடுக்குறது தேவையில்லாத விஷயம் நிறையா வருமானம் ஈட்டக்கூடியவங்க இருக்காங்க டேக்ஸ் கட்டுறவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் எதுக்கு தேவை